டிவி நேயர்களானவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற விஐபி கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? பெனே பாஸ்தா. இந்த பெனே பாஸ்தாவுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பெனே பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள். பெனே பாஸ்தா 100 கிராம், காய்ந்த மிளகாய் 4, மரச்செக்கு கடலெண்ணெய் 20 ml, சீஸ் 3 ஸ்லைஸ், தக்காளி 2, வெங்காயம் 2, பூண்டு 10 பற்கள், மிளகு தேவைக்கேற்ப, வெங்காயத்தால் 2, உப்பு தேவைக்கேற்ப, காலிஃப்ளவர் 50 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 3 தேக்கரண்டி, குடைமிளகாய் 1, கொத்தமல்லி சிறிதளவு. பெனே பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்ய போகிறோம்? 2 சட்டி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது ஒன்று, நான் தண்ணியை நல்லா பாயில் பண்ணி அந்த பாஸ்தாவை பாயில் பண்ண போகிறேன். இன்னொன்று, அதுக்கு தேவையான சாஸ் செய்ய போகிறேன். இந்த சாஸ் அதாவது பெனே பாஸ்தான்ற பாஸ்தானாலே எல்லோரும் ஃபாரின் ஃபுட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க. நம்மளோட வீட்டில் அன்றாடம் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு பாஸ்தா செய்யலாம், ரொம்ப சுவையாகவும் செய்யலாம். அதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு இந்த தண்ணீரை ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பெனே பாஸ்தா, ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறோம். ஸோ தண்ணி சூடாகட்டும். அந்த சூடாகிற டைம்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான அந்த சாஸ் அதாவது அந்த குழம்பு மாதிரி செஞ்சுக்க போகிறோம். எப்படின்னா, இதெல்லாம் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். நமக்கு நல்லா சட்டி சூடாகிடுச்சு. இதில் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது மரச்செக்கு கடலெண்ணெய். இதில் 2 வெங்காயத்தை எடுத்துருக்கோம். நம்ம 2 வெங்காயம் எடுத்துருக்கோம், ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் ஒரு 10 பூண்டு பற்களையும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாப் பண்ண பூண்டையும் சேர்த்துக்கிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா பொன்னரமாக வதக்க வேண்டியதில்ல. இந்த கார்லிக் அதாவது இந்த பூண்டு சாப் பண்ணி போகும்போதே அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்தாவுக்கு நம்ம வச்சுருந்த தண்ணி பாய்லிங் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இதில் நம்ம இந்த பாஸ்தாவையும் பெனே பாஸ்தாவை போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறோம். ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த பாஸ்தா வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியான பாஸ்தா வாங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் சீப்பான பாஸ்தா வாங்கும்போது என்ன ஆகுனா ரொம்ப உடஞ்சி போயிடும், அதோட குவாலிட்டி சரியில்லைன்னா எடுக்கவே எடுக்காது. இதிலே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பினாச் பாஸ்தா அதாவது கீரை வகைகளுக்கு உண்டான பாஸ்தா வருது, வீட் பாஸ்தா வருது, இந்த மாதிரி பெனே பாஸ்தா இந்த ஃபஸ்ட் நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்கிற பாஸ்தாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெனே பாஸ்தா ஆறு ஸ்வல் பாஸ்தான்னு இருக்கும், இல்லை போ பாஸ்தா, இந்த மாதிரி வகைகள்லாம் நல்ல சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஒரு 100 ரூபாவுக்கு இருக்கும் ஒரு 1/2 கிலோ. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சரி குவாலிட்டியும் சரி. இந்த மாதிரி தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நான் ஒரு 4 காய்ந்த மிளகாய் போட போகிறேன். இது காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போடுறோம். உங்களுக்கு காரம் அவசியம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட வேண்டான்னு நினச்சிங்கன்னா போட வேண்டியதில்லை. பச்சை மிளகாய் போட்டாலும் இருக்கும், காஞ்ச மிளகாய் ஆனால் ரொம்ப காரம் கொடுக்காது, அந்த ஃப்ளேவருக்கு நல்லா கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்குவீங்க, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நம்ம காஞ்ச மிளகாய் அப்படியே வதக்கிக்கலாம். இதிலே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 தக்காளியை அப்படியே நல்லா நசுக்கி சாராக போட்டுக்க போகிறேன்.
இந்த மாதிரி தக்காளியை நல்லா நசுக்கியாச்சு, இதுலேயே நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் ஒரு தக்காளி சட்னி செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் அந்த ரெடியூஸ் பண்ண பாலை ஊற்றுனதுக்கப்புறம், இதுக்கு பேர் வந்து டொமேட்டோ க்ரீம் சாஸ்ன்னுவாங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இட்டாலியிலலாம் ஒர்க் பண்ணும்போது இந்த க்ரீம் சாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து நான்வெஜ்ஜுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எரா, சிக்கன் இந்த மாதிரி வகைகளை, சீ ஃபுட் வெரைட்டிஸ்க்கெலாம் இந்த சாஸை யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, கேரட், காலிஃப்ளவர், என்னென்ன வெஜிடபிள்ஸோ இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிஷ்ஷும் சரி, நம்ம ஊரில் இருக்கிறதும் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலர் தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும் போது தான் அதோடய சாஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இது அங்கே சொல்கிறது பார்த்திங்கன்னா டொமேட்டோ க்ரீம் சாஸ். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தாவும் கிட்டத்தட்ட நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பாஸ்தா குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 7 நிமிஷங்கள், டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ்தா. இதுக்கு அவங்க சொல்கிற டேர்ம்ஸ், அதாவது நாங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் சொல்கிற டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்தான்துணும், இதை முழுசாக அதாவது ரொம்ப குக் பண்ணிட மாட்டோம், அந்த மாதிரி ரொம்ப வேந்துருச்சுன்னா சாப்பிடும்போது அதோட உண்மையான ஃப்ளேவர் கிடைக்காது. அதுக்காக அல்தான்துணும், அல்தான்துனா நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் அதுதான், அந்த சாப்பிடும்போது ஒரு பைட் கிடைக்கும், அதுதான் அதுக்கு பேர் அல்தான்து. ஸோ நல்லா வந்துட்டுருக்கு, நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், எடுத்து லைட்டாக கடிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன். கடைசியாக மிளகை இடித்து போட போகிறேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு நான் தண்ணீரையும் சேர்த்துக்கிறேன், ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதுலேயே நான் இந்த குடமிளகாய், ஒரு குடமிளகாய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே இந்த பாஸ்தா எந்த சைஸில் இருக்கோ, சில பாஸ்தா பார்த்தீங்கன்னா போ சைஸ்ன்னு இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு டைஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெனே பாஸ்தாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் டெக்ஸ்டரும் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குடமிளகாவும் காலிஃப்ளவரும். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கிச்சனில் கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, இல்லைனா ப்ரொக்கோலி இந்த மாதிரி வெஜிடபிள் செய்யலாம், இல்லை நான்வெஜ் பிரியர்கள் இதில் எரா, சிக்கன், வேக வச்ச மட்டன் இந்த மாதிரி வகை போட்டாங்களோ அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். காலிஃப்ளவர் எப்பயுமே இந்த காலிஃப்ளவர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஜஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ அதில் ஏதாவது புழுக்களோ பூச்சிகளோ இருந்ததுன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இதே இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இந்த பாஸ்தா வகையாக இருக்கட்டும், இல்லை இந்த பீஸா அதாவது இட்டாலியனோட சம்மந்தப்பட்டது எதுவுமே, இந்த குடமிளகாய் ரொம்ப ரொம்ப ராப்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 50% குக் பண்ணாலே போதும், அந்த பாஸ்தா கூட ஃபோல்ட் ஆகும்போது ஒரு அருமையான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த பக்கமும் நம்ம இந்த பாஸ்தாவை செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகணும். நான் சிறிதளவு இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட பாஸ்தா சாஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, லாஸ்ட் நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெங்காயத்தால், இந்த வெங்காயத்தாலை நறுக்கி போட்டுக்கிறேன். வெங்காயத்தால் இதில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம். நீங்கள் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்குது. இல்லை நம்ம க்ரீம் வாங்கலைன்னா நீங்கள் வீட்டில் பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதை போட்டிங்கனாலும் ஃப்ளேவர் நமக்கு தகுந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதில் நான் இந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்களா நான் ரொம்ப ஒரு தின்னாக பண்ண போகிறது இல்லை, ஒரு மாதிரி கரெக்டாக நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த வதக்கி எடுத்தா இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பொரியல், அந்த அளவுக்கு தான் அந்த கன்சிஸ்டன்சி நான் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை அதிக அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது போக போக என்ன ஆகும்னா அப்படியே ரெடியூஸ் ஆகும், திக்காகும். ஸோ அந்த திக் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக பண்ணிருக்கோங்க. உடனே நாங்கள் சாப்பிட போகிறோம், வதக்கி சாப்பிட போகிறோம்னா இதை உடனே டாஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இதிலே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த சீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் அமெரிக்கன் சீஸ்ன்னு வாங்க, மிக்ஸ் சீஸ்ன்னு வாங்க, இல்லை செடார், இந்த மாதிரி நிறைய சீஸ். இப்போ நம்ம இட்டாலியில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 100 வகைக்கு மேலே சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க சீஸ் பிரியர்கள். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த அமெரிக்கன் சீஸ், அதாவது ஒயிட் கலர் சீஸ் இருக்கும், இல்லை எல்லோ கலர் சீஸ், ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டிங்கனாலும் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரே இந்த ஸ்லைஸ் சீஸை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஸ்தாவும் நமக்கு பாயில் ஆகிடுச்சு, இதை அப்படியே நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்தா பாயில் பண்ணும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பண்ணுறீங்கன்னா தண்ணியை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாஸ்தா பாயில் ஆகாது. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்துருச்சு பாஸ்தா, அதாவது 80% குக் பண்ணிக்கோங்க, ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. பாஸ்தா நல்லா பாயில் ஆகிடுச்சு, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டோம், நமக்கு இந்த சாஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதிலே இந்த பாஸ்தாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸும் அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இதில் நான் சிறிதளவு இந்த இடித்த மிளகு, மிளகு மட்டும் கொஞ்சமாக இடித்து போட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு செய்யும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி காரங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சூப்பராக அருமையாக வந்திருக்கீங்க பாஸ்தா. ஸோ இதை ஒரு அழகான ஒரு பிளேட் ப்ரெசன்டேஷன் நம்ம செஞ்சிடலாம். பெனே பாஸ்தா செய்வதற்கு ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். ஒரு சட்டியில் தண்ணியை வச்சுட்டு பாஸ்தாவை ஒரு 7 நிமிஷங்கள் பாயில் பண்ண போகிறோம். ஸோ அது செய்யும்போதே இந்த பக்கம் ஒரு சட்டியில் மரச்சக்கு கடலெண்ணெய் ஒரு 25 ml போட்டுக்கிறோம். அதுலேயே நறுக்கின 2 வெங்காயமும் நல்லா சாப் பண்ண கார்லிக், அதாவது பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுலேயே காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கிட்டு, தக்காளியை நல்லா நசுக்கி அது கூட நல்லா வதக்கிட்டு, அது கூட குடமிளகாய், காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தால், கொத்தமல்லி, ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா மில்க் இதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 ஸ்லைஸ் சீஸையும் போட்டு வதக்கிட்டு பாஸ்தா ரெடி ஆகும்போது சிறிதளவு நம்ம இடித்த மிளகையும் போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான பாஸ்தா ஒன்று நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த பாஸ்தா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சே செய்கிறது இந்த பாஸ்தா தான். ஸோ இந்த வாரம் உங்களுக்காக ஒரு அருமையான பாஸ்தா செஞ்சு காமிச்சிருக்கேன். இதேமாதிரி தான் அங்கே ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.